2023 ரிலையன்ஸ் இண்டஸ்ட்ரீஸ் அதிகபட்ச காலாண்டு நிகர லாபம் ஈட்டியுள்ளது. ஆனால் முகேஷ் அம்பானி 2 ஆண்டுகளாக சம்பளமே வாங்கவில்லை. இது குறித்து விரிவாக நாம் இந்த வீடியோவில் பார்க்கலாம். ஏப்ரல் 2023 தனது போட்டியாளரான கௌதம் அதானி 24வது இடத்திற்கு தள்ளப்பட்டதை அடுத்து முகேஷ் அம்பானி ஆசியாவின் மிகப்பெரிய பணக்காரராக மீண்டும் தனது இடத்தை பிடித்தார் என்று போப்ஸ் அறிக்கை கூறியது. இந்த அறிக்கை போப்ஸ் பில்லியனர் 2023 பட்டியலுடன் வெளியிடப்பட்டது. கடந்த ஜூலை 19ஆம் தேதி நிலவரப்படி போப்ஸ் பட்டியலில் முகேஷ் அம்பானியின் நிகர சொத்து மதிப்பு 101 பில்லியன் டாலர். இருப்பினும் தனது முதன்மை நிறுவனமான ரிலையன்ஸ் இண்டஸ்ட்ரீஸ் மேலாண்மை இயக்குனர் மற்றும் தலைவராக இருப்பதற்காக முகேஷ் அம்பானி சம்பளம் பெறுகிறார் என்பது பலருக்கும் தெரியாது. 2008 முதல் 2009 தனது சம்பளத்தை ₹15 கோடி வரம்புக்குள் கட்டுப்படுத்தினார். அதற்கு முன் ஆண்டுக்கு ₹24 கோடிக்கும் அதிகமாக சம்பளம் பெற்று வந்தார். கொரோனா தொற்று காரணமாக வணிகத்தையும் பொருளாதாரத்தையும் பாதித்த நிலையில் முகேஷ் அம்பானி தனது தொடர்ந்து 2வது ஆண்டாக சம்பளம் பெறவில்லை. 2020 முதல் 2021 மற்றும் 2021 முதல் 2022 நிதியாண்டுகளுக்கு அம்பானி சம்பளம் ஏதும் பெறவில்லை என ரிலையன்ஸ் ஆண்டு அறிக்கையில் தெரிவித்துள்ளது. அம்பானி இந்த 2 வருடங்களிலும் ரிலையன்ஸ் நிறுவனத்தின் தலைவர் மற்றும் நிர்வாக இயக்குநராக தனது பதவிக்காக எந்த ஆதாயமும் பெறவில்லை என்றும் அந்நிறுவனத்தின் அறிக்கை கூறுகிறது. ரிலையன்ஸ் இண்டஸ்ட்ரீஸ் லிமிடெட் இந்த ஆண்டு ஏப்ரல் மாதம் பங்குச்சந்தையில் தாக்கல் செய்த மார்ச் காலாண்டு அறிக்கையில் நிகர லாபம் 19% உயர்ந்து ₹19,299 கோடியாக அதிகரித்திருக்கிறது என குறிப்பிடப்பட்டுள்ளது. ஜனவரி-மார்ச் 2023 ரிலையன்ஸ் இண்டஸ்ட்ரீஸ் ஈட்டிய இந்த நிகர லாபம் அந்த நிறுவனத்தின் அதிகபட்ச காலாண்டு நிகர லாபம் ஆகும் என்பது குறிப்பிடத்தக்கது. இந்த ஒரு வீடியோ குறித்து உங்களோட கருத்துக்களை நீங்கள் மறக்காமல் கமெண்ட் சொல்லுங்கள். நம்ம ஏஷியாநெட் நியூஸ் தமிழையும் சப்ஸ்கிரைப் பண்ணுறேங்க.